ஸோ ஹாய் கைஸ், நான் சன் மனிஷ் பானி. இப்போ பார்க்க போகிற படம் வந்து சிகருதுண்டா, இல்லை அதோட ரீமேக் பச்சன் பாண்டே. ஓகே, ஸோ ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஒரே ஒரு ரோலுக்காக ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன், பங்கஜ் திரிபாதி ரோல், அதாவது நம்ம ஊரில் குரு சமசுந்தர பண்ணது, அதுக்காக ஜஸ்டிஸாக இருக்கா அப்படின்னா ஏதோ ஓகேப்ப அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த அக்ஷயகுமார் பொறுத்தவரை ரீமேக்கிங்னா அப்படின்னா என்னன்னா வந்து அதே படத்தை இன்னொரு லாங்குவேஜில் எடுக்கிறது கிடையாது. அதே படத்தை இன்னொரு அஞ்சாறு படத்தோட சீன்ஸ் எடுத்து அதை வந்து இந்த படத்தோட லிங்க் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி அப்புறம் எடுக்கிற ஒரு படம் தான் வந்து ரீமேக் படம். ஓகே, இந்த பச்சன் பாண்டியோட கதை என்ன? அதே மாதிரி ஒரு மீடியா ரிப்போர்ட்டர் சித்தார்த் கிடையாது, இங்கே மீடியா ரிப்போர்ட்டர் கிருத்திகா சனோன், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கிளம்பி ஊருக்கு வருது. ஓகே, இது விசாரிக்கிறமா ட்ரை பண்ணுது, இது இதெல்லாம் நடக்குது. ஓகே, இதெல்லாம் ஓகே, ஒரு சைடு இருக்கட்டும். அங்கிட்டு பச்சன் பாண்டே, அதாவது நம்ம சேதுவோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சின்சியராக ஒரு பணக்கார விட்டு போன லவ் பண்ணுவார், கல்யாணமும் பண்ணுவார். ஆனால் திருதுப்புன்னு எதிரி வந்து அவன் ஆளை கொண்டுட்டு இவன் ஒத்த கண்ணை பிடுங்கிட்டு போயிடுவான். வேற வழி இல்லாமல் இவர் வெஞ்சன்ஸ் எடுத்து கொலை பண்ணி அதில் பெரிய டான் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஊரே நடுங்கிற டான்னா அது பச்சன் பாண்டே தான். எப்படி மராட்டு கதையில் இப்படி தான் எடுப்பான், வேறு வழி இல்லை, பார்த்தா அவன் அதையும். ஸோ இப்படி இப்படி இருக்க சூழ்நிலை, இவங்களை பற்றி கதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இவங்க கிருத்திகா சனன். ஸோ இவங்க கதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதெல்லாம் அதே சேம் தான். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகும் வச்சு செஞ்சுருக்க தெரியும், அவங்க பாட்டி இருந்தாலும் பேசாமல் இருந்திருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு படத்தை பாருன்னு பாங்க, படத்தை பாருன்னு சொல்லும் போதுமே நம்ம சேது, அதாவது பாபி சிங்கா வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து சந்தோஷம், பாட்டியே சிரிக்கிறியா பாட்டியே, என்ன பேசுறியா பாட்டியே, அப்படி சேர்ந்து படத்தை பார்ப்பு அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவருக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு கலினஸ் மெயின்டைன் பண்ணுவார். நம்ம படத்தையும் போட்டி போட்டு சிரிக்கிறாங்க, இப்போ நமக்கு நல்ல விஷயம்தானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லுக் ஒன்று கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே அப்படிலாம் கிடையாது, பாட்டி பார்க்கலாம் சேர்ந்து பார்ப்போங்கிற மாதிரி அது ஒரு சீன் முடிச்சிருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அதே மாதிரி தான், மன்னனை ஊற்றி கொழுத்த போகிறேன்ட்டு விட்டுட்டு போயிருப்பேன், இங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ ஓவரால் படம் பார்க்கும்போது இப்படி தாங்க, நல்லா தாங்க இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு. சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நடைபெறது பார்க்குறேன். அது வரைக்கும் எனக்கு பாய்.